நிருபத்திற்கு உங்களை வரவேற்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பிலிப்பியர் அதிகாரத்தை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பிலிப்பியர் நிருபத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக பிலிப்பியர் என்கிற இந்த பட்டணம் எங்கே இருக்கிறது இந்த பட்டணத்திலே பவுல போஸலன் எப்பொழுது சென்று அவர் போய் அதை விசிட் பண்ணார் என்று நாம் சற்று கொஞ்சம் மாறிய போகிறோம் முதலாவதாக ஐ வாண்ட் யூ டு சி பவுளுடைய இந்த பிரயாணங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பவுளுடைய முதலாவது பிரயாணம் பவுளுடைய இரண்டாவது பிரயாணம் பவுளுடைய மூன்றாவது பிரயாணம் என்று சொல்லி பவுளுடைய மிஷனரி ஜேர்னிஸ் ஐ வாண்ட் யூ டு சி பால்ஸ் ஃபஸ்ட் மிஷனரி ட்ரிப் பால்ஸ் செகண்ட் மிஷினரி ட்ரிப் அண்ட் பால்ஸ் லாஸ்ட் மிஷினரி ட்ரிப் இந்த மூன்று பிரயாணங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த பிலிப்பியர் நிருபம் எங்கே எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது அவர்களை கத்தர் எப்படி போய் சந்தித்தார் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதனால்

சோ பவுலுடைய அந்த முதலாம் மிஷனரி ஜர்னியை நம்ம பார்க்க போகிறோம் ஹவு ஜேர்னி பால்ஸ் மிஷனரி ஜேர்னியுடைய அந்த ஃபஸ்ட்டு ஜேர்னியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து அந்தயோகியா சபையிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அந்தியோகியா சபையிலிருந்து அவர் சைப்ரஸ்க்கு போய் லிஸ்ட்ரா பம்பிலியா இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் திரும்பி அந்தியோகியா சபைக்கு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது பவுலுடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஷார்ட் ஒன் ஹி டி நாட் கோ ஃபர்தர் இட் வாஸ் அ வெரி ஷார்ட் ஒன் அவர் பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆசியா மைனர் மற்றும் அந்த பம்பிலியா ஏரியாவில் சைப்ரஸ் சீப்புரு தீவுக்கு வந்து அவர் மறுபடியும் அந்தியோகியா பட்டணத்துக்கு வருகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது ஸோ இதில் பவுல் வந்து முதலாவது அந்த ஜேர்னியில் ஹி டிடன் கோ டு பிலிப்பி இப்போது இரண்டாவது மிஷனரி ஜேர்னிக்கு நம்முடைய கவனத்தை நம்ம திருப்ப போகிறோம் பால்ஸ் செகண்ட் மிஷினரி ஜேர்னி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் புறப்பட்டு செல்கிறதை பார்க்க முடிகிறது அவர் முதலாவதாக அவர் செசரியாவிலேருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து டமாஸ்கோவுக்கு போய் அங்கேருந்து அந்தியோகியாவுக்கு போய் அந்தியோகியாவிலிருந்து அவர் தர்ஷீஷ்க்கு போய் அங்கேருந்து தெர்பே லிஸ்த்ரா ஐகோனியம் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஆசியாவுக்குள்ளே கடந்து போகிறாரு ஆசியாவில் அவர் கடந்து போய் த்ரோவாஷ் அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கே இருந்து அவர் அந்த ஏகியன் சியை தாண்டி போகிறார் அங்கே போகும்போது மேசிடோனியா நல்ல கவனிங்க மக்கதோனியா மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் மேசிடோனியா அந்த மேசிடோனியாவில் இருக்கிற நியோபோலிஷ் அப்படின்ற ரோமர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஊர் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பிலிப்பி ஆம்ஃபிலியோஸ் அம்பிலியோஸ் தெசலோனிக்கேயா இந்த இடத்துல அங்கே பாருங்கள் மேலே தெரியுதுங்களா ஃபிலிப்பி அதை கொஞ்சம் ஜூம் காமிங்க தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் முடிய பவுளுடைய இந்த இரண்டாவது மிஷினரி ஜேர்னியில் இந்த பிலிப்பி பட்டணத்தில் பிலிப்பு பட்டணத்தில் அவர் போய் எப்படியாக பிலிப்பியருக்கு அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறார் மற்ற எல்லா இந்த பட்டணங்களை பார்க்கிலும் இங்கே பவுலுக்கு அதிகமான அனுகூலம் அநேக காரியங்கள் நடந்தது இந்த ஊழியத்தில் அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க மற்ற பட்டணங்களில் ஆசியா மைனரில் இருந்த அந்த எதிர்ப்புகள் இங்கே இல்லை காரணம் யூதர்கள் அதிகமாக இங்கே இல்லை ஆகவே அந்த இடத்துல நல்ல ஒரு ஒரு ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு தொடர்ந்து அவர் போய் மற்ற இடங்களுக்கு சென்று அவர் செல்கிற கொரிந்து பட்டினத்துக்கு பக்கத்தில் இருந்து மெடிடரேனியன் சீயை கடந்து எஃபேசுக்கு வந்து அங்கேருந்து அவர் மறுபடியும் அவர் செசரியாவுக்கு வந்து சேர்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது ஸோ அவர் இந்த செகண்ட் ஜேர்னியில் அவர் வந்து விசிட் பண்ணதை நம்ம பார்க்க முடிகிறது பவுலுடைய மூன்றாவது பிரயாணத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம் டு சி பால்ஸ் அ தேர்ட் மிஷனரி ஜேர்னி இந்த மூன்றாவது மிஷினரி ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்து அவர் எபேசுக்கு வந்து அங்கேருந்து சிமர்னாவுக்கு போய் ட்ரோவாஸ்க்கு போய் மறுபடியுமாய் அவர் நியோபோலிஸ் அண்ட் ஃபிலிப்பிக்கு போய் அங்கேருந்து அம்பிலியோ தெசலினிக்கியா பெரேயா அங்கிருந்து அவர் ஏத்தன்சை சுற்றி கொரிந்து பட்டணத்துக்கு வந்துட்டு திருப்பியும் அதே ரூட்டில் அதே ரூட்டில் அவர் வந்து திரும்பி போகும்போது கடல் மார்க்கமாக அவர் செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பத்தாறான்ற ஊரில் இருந்து அவர் பிரயாணப்பட்டு அவர் சீதோன் தீரு என்கிற அந்த கடற்கரை ஓரமாக அவர் வந்து அவருடைய பயணத்தை இந்த மூன்றாவது மிஷனரி ஜேர்னியை அவர் முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பவுல் வந்து ஃபஸ்ட் மிஷனரி ஜேர்னி ஷார்ட் செகண்டில் நல்லா இந்த ஃபிலிப்பி பட்டணத்துக்கு போய் ஊழியம் பண்ணிட்டு வராரு தேர்ட் மிஷினரி ஜேர்னியிலையும் சபைகளுக்கு போய் அவர் ஊழியம் செய்து வருகிறதை நான் பார்க்க முடிகிறது பவுளுடைய ஊழியத்திலே எழும்பின சபைகள் தான் அந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ரெண்டாம் மூன்றாம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம்ல அந்த ஏழு சபைகள் அந்த ஏழு சபைகளும் இந்த எழுப்புதலிலே வந்த சபைகள் சொல்லுங்கள் லூயா இப்போ பவுல் மூலமாக கேட்ட அந்த சுவிசேஷத்தில் வளர்ந்தவர்கள் அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள நல்ல அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள் பவுல் வந்து இவங்களை எல்லாம் நல்ல ஆண்டோருக்குள்ளே எழுப்புகிறார் அதில் இந்த பிலிப்பியர் பட்டணம் ரொம்ப முக்கியமானது இப்போது கடைசியாக பவுல் வந்து இப்போது சிறைப்பிடிக்கப்படுகிறார் அவர் எருசலேமுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க அவர் எருசலேமுக்கு போகிறாரு எருசலேமில் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க ஸோ இது வந்து கடைசி ஜேர்னி பால்ஸ் ஜேர்னி டு ரோம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இதில் வந்து பவுலை வந்து கொண்டு போய் எருசலேம்லேருந்து செசரியாவுக்கு கொண்டு வந்து செசரியாவிலேருந்து சீதோனுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து கடல் மார்க்கமாக அவரை கொண்டு போகிறாங்க மைராவுக்கு கொண்டு போகிறாங்க அப்புறமா ரோடு பட்டணத்துக்கு போகிறாங்க அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த கப்பலில் போகும்போது தான் கிரேத்தா தீவில் அவங்க வந்து ஃபேர் ஹெவன்ஸ்ன்ற அந்த போர்ட்ல இருந்து இவங்க என்ன பண்றாங்க ஓ நல்லா இருக்குது கால சூழ்நிலைகள்னு சொல்லிட்டு மாலுமி போகலான்னு சொல்லி சொல்கிறாரு பவுல் சொல்கிறாரு வேண்டாம் இதில் வந்து சேதம் உண்டாகும்னு சொல்லி ஆனால் பதினான்கு நாட்கள் அவங்க கடலில் பயங்கர கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மால்டா அப்படின்ற மெலித்தா தீவில் அவங்க ஒதுங்கி இருந்து ரெகியம்க்கு போய் அங்கேருந்து பாம்பே பெட்ரோலி அப்புறமா அப்பிலி ஃபோரம் த்ரீ டாவர்ஸ் மேலே போய் ரோமுக்கு செய்கிறாங்க லெஃப்டில் பாருங்கள் இந்த பயணங்களை நீங்கள் பார்க்கும்போது பவுல் கடைசியாக போய் அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நாட்களை அவர் கழித்தது இந்த ரோம் இங்கே ரெண்டு வருஷம் ஹவுஸ் அரெஸ்டில் இருந்து அவர் வந்து ஊழியத்தை செய்கிறார் ரோமாபுரியிலேருந்து அவர் ஊழியத்தை செய்கிறார் ஹவுஸ் அரெஸ்டில் அதுக்கு பிறகு அவரை தூக்கி சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க சிறைச்சாலைக்குள்ளே விழுகிற பவுல் அங்கிருந்து நிருபங்களை எழுதுகிறார் அந்த நிருபங்களை சபைகளுக்கெல்லாம் எழுதுகிறார் சபைகளெல்லாம் அந்த நிருபங்களை வாங்கி ஆண்டவருக்குள்ளே வளர்கிறார்கள் அங்கிருந்து கலாத்தியருக்கு எபேசியருக்கு அது ஃபிலிமனுக்கு எழுதுன நிருபங்கள் இதெல்லாம் ரோம அந்த சிறைச்சாலையிலிருந்தால் அவர் எழுதுகிறார் ஆனால் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபைனல் அவருடைய நிருபங்களாக பிலிப்பியர் எழுதப்பட்ட அதுதான் கடைசி பிளிப்பியர் பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பார்க்கும்போது பிலிப்பியர் நான்கு ஆறாம் ஏழாம் வசனத்தை கொஞ்சம் பாசிங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அன்பர்களுடைய பிள்ளைகளே ஏன் இதை சொல்லுகிறேன் பவுலுடைய இந்த நிருபம் விலையேற பெற்ற நிருபமாக இருக்கிறது பிலிப்பியன்ஸ் அவர் எழுதின இந்த பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ டுடே ஐ வாண்ட் டு கிவ் யூ இன்சைட் இன் டு வாட் இஸ் த நீட் ஃபார் ரைட்டிங் டு த பிலிப்பியன்ஸ் மேசிடோனியாவில் இருக்கிற இந்த பிலிப்பியன்ஸ்க்கு அவர் எழுதுகிற இந்த காரியத்தை தான் இப்பொழுது நம்ம கற்றுக்கொண்டோம் இப்போ பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாமா இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் திமித்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமுத்தையும் நீங்கள் பார்க்கும்போது தீமோத்தியை கூட இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது அன்மானுடைய பிள்ளைகளை பவுல போஸ்டலர் இந்த நிருபத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிற அவருடைய ஸ்டைல் அவருடைய எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பரேட்டிவ் அபவுட் ஹவு பால் இஸ் ரைட்டிங் இட் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட் பட் ஸ்டில் அவருடைய அந்த எழுத்தை பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு நல்ல சந்தோஷமாக எழுதுறத நீங்கள் பார்க்க முடிகிறது கையவே தல்வியாக சொல்கிறீங்களா ஃபிலிப்பிய சபையை ரொம்ப பவுல் நேசித்தார் கலாத்தியரை எப்படி கூப்பிட்டார் புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு கூப்பிட்டார் எபேசு சபைய நிறைய கண்டிக்கிறார் உங்ககிட்ட இப்படிப்பட்ட மாய்மால இருக்குது அதை திருத்திக்கோங்க குறிந்து சபை சொல்லவே வேண்டாம் உங்களுக்குள்ள விபச்சாரம் இருக்குதுன்னு கேள்விப்படுறனே இப்போ இந்த எல்லாம் அவர் அணுகுமுறையை நீங்கள் பார்த்துட்டு பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நீங்கள் பார்க்கும்போது பிலிப்பியர்கிட்ட அவர் பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்கள அட்ரஸ் பண்ணுறதே எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்காக நான் நிறையா ஜபிக்கிறேன் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் மனசில் வந்து சந்தோஷம் வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ரொம்ப அந்த நீங்கள் மூன்றாம் நான்காம் வச வாசிக்கும் போது நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் உங்களை அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடே வேணும் இந்த மாதிரி வந்து எல்லா சபையை பற்றியும் அவர் சொல்ல பார்த்தீங்களா உங்களை பற்றி உங்கள் பாஸ்டர் உங்களுடைய ஊழியக்காரன் நினைக்கும்போது அவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் சந்தோஷப்படணும் ஒரு விசுவாசியை குறித்து ஒரு ஊழியக்காரன் என்னைக்கும் ஆண்டவற்றை வரும்போது சந்தோஷமாய் வர வேண்டும் ஹி ஹேஸ் டு கம் வித் ஜாய் இன் இஸ் ஹார்ட் ஹி ஹேஸ் டு கம் வித் ஜாய் அவருடைய மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் அம்மாணவர்களே நேற்று இரவு இதற்குற நான் ஆயத்தப்படும் போது அநேக காரியங்களை இந்த இருந்து படித்து கொள்ள போகிறோம் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி உங்களுக்கு முதல்ல போட்டு காமிச்சிட்டதுக்கு பிறகு உள்ளே இறங்கலான்னு சொல்லி பார்க்குறேன் ஸோ இதில் முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால் எப்பா பிராத்து அப்படின்ற கேரக்டரை குடித்து நீங்கள் இங்கே வாசிக்க முடியும் எப்பா பிராத்து என்ன பண்ணுறாரு ரோமா புரிக்க ஃபிலிப்பியர்ட்டேருந்து அவங்களுடைய காணிக்கை எடுத்துக்கொண்டு பவுல்கிட்ட போய் இதெல்லாம் கொடுத்து அவர்களை

உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரா தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் பாருங்க எப்பாப்ராத்துவா அனுப்பணும்னு சொல்லி பார்க்கிறார் ஆனால் எப்பாப்ராத்துவுக்கு வந்து ஒரு சிக்னஸ் வருகிறது ஆனால் அந்த சிக்னஸ் முடிந்த பிறகு எப்பாப்ராத்துவை அவங்க கிட்ட அனுப்பி வைக்கிறார் விழிப்பிய நான்காம் அதிகாரம் பத்துல இருந்து பதினெட்டாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் இந்த எப்பா பிராத்துவின் மூலமாக அவர் செய்கிற அந்த ஊழியம் அவங்க மூலமாக பிலிப்பியர் அனுப்பிய காணிக்கை அவருக்கு கிடைக்கிறது கட்டுகளில் இருக்கிற பவுலை ஆதரிக்கும்படி அவருக்கு உதவி செய்யும்படி பிலிப்பியருடைய இருதயம் நிரம்பி இருந்தது சத்தமாக ஒரு அழுவியா சொல்கிறீங்களா உதாரணமாக கேட்குறேன் இப்போ ஒரு பாஸ்டர் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் புழல் ஜெயிலில் இருக்கிறாருன்னா எத்தனை பேர் புழல் செயலுக்கு போய் அந்த பாஸ்டருக்கு ஊழியம் செய்வீங்க எத்தனை பேர் கொரோனா வார்டில் இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு போய் சாப்பாடு கொடுக்க போவீங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது நான் இந்த விளையாட்டுக்கு வரல பட் ஆனா யோசித்து பாருங்க ரோமாபுரியில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற பவுல போய் ஒருத்தர் பார்க்கணுன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு பயம் வேண்டாம் இவரை போய் பார்க்குறோம்லே நம்மளையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்கண்ணா ஆனால் பிலிப்பியர் இந்த சபையார் பவுல் மேலே அவ்வளோ அன்பு வச்சதுனால எங்களுடைய ஆள் இந்த தூதுவர் மெசஞ்சர் போய் மாட்டிக்கிட்டு செத்தாக கூட பரவாயில்லன்னு சொல்லி ரெடியாக இந்த எப்பா பிராத்து இருந்திருக்கிறார் பாருங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்கிறீங்களா என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இந்த எப்பா போய் அவரை விசாரிக்கிறது திமுத்தி கூட இருக்கிறாரு ஆனாலும் பாருங்கள் இந்த எப்பாபுராத்து போய் அவருக்கு செய்கிற அந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் பார்க்க முடிகிறது திமூத்தி கூட இருந்த ரெஃபரென்ஸை பாருங்கள் பிள்ளைப்பேர் ஒன்று ஒன்றில் பிள்ளைப்பேர் ரெண்டு பத்தொம்போதில் அவரை பற்றி அவர் சொல்லும்போது அவரும் அவரோட கூட கைதியாக இருக்கும்போது கூட ரொம்ப நாள் இருந்து ஊழியம்சுகிறத குறித்து நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை அவர் இவரோட கூட மறிக்கும்படி கூட அந்த திமுத்தி வந்து ஆயத்தமாக இருந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் பவுலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா ஹி வாஸ்

ஸோ அவருடைய அந்த சிந்தையில் வந்து அவர் ஆண்டவருக்காக எதையும் செய்வதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார் அதுதான் பிலிப்பியர் எழுதப்பட்ட நிறுவம் அது மட்டும் இல்லை இந்த பிலிப்பியர் வந்து இவரை ரொம்ப அதிகமாக நேசித்து இவருக்காக நிறையா செய்கிறாங்க மேசிடோனியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சிட்டி இதை வந்து என்ன சொல்கிறாங்க மேசிடோனியா பிரைமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க அங்கே இருந்து மக்கத்தோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி தங்கியிருந்தோம் மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணம் சோ ரோமன்ஸ் உடைய காலனியாக இருந்துச்சு இந்த பிலிப்பி பட்டணம் ரோமாபுரியில பக்கத்துல தான் அந்த ரோமாபுரியிலிருந்து வந்த காலனிஸ் அங்கிருந்து வந்த சோல்ஜர்ஸ் இந்த பட்டணத்தை பிடிச்சு இந்த மக்கள் இருக்கிற இந்த பட்டணத்தை ஒரு விசேஷமான ஒரு பட்டணமாக அவங்க வைத்திருக்கிறாங்க அந்த இடத்துல பவுல் போய் ஊழியம் செய்து அங்கே ஒரு சபையை உருவாக்கினதை குறித்து தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம் இந்த இடத்துல பால் வந்து சீலாஸோடையும் திமுத்தியோடையும் அந்த இடத்துல போய் இந்த சபையை ஸ்தாபிக்கிறார் பவுலுடைய இரண்டாவது மிஷனரி ஜேர்னியில சுமார் கிறிஸ்துவுக்கு பின்பாக ஏடி பிப்டி ஒன்ல வருஷத்துல இவர்கள் விசை பண்றாங்க எங்க ஸ்தாபிக்கிறாங்க அவங்க திரும்பவும் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்க கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடமாக வரவழைத்து

கடல் மார்க்கமாக போகாமல் திரும்பியும் மக்கதோனியாவுக்கு வந்து அவர் போகிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த தேர்ட் ஜேர்னியில் வந்த ரூட்லேயே அவர் திரும்பி மேலே வந்து பிலிப்பிய வந்து பிலிப்புக்கு வந்து அவர் போகிறார் ஏன் அங்கே தெரிஞ்சுக்கிட்டாருன்னா மற்ற இடங்களில் ஜூடி அந்த ஜூவிஷ் பீப்புள் நிறையா இருந்து இவருக்கு தீங்கு செய்ய ரொம்ப ட்ரை பண்ணாங்க கொரிந்து சபையில் இந்த இடங்கள்லாம் இந்த இந்த இடம் வந்து இவருக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு அங்கே இல்லை ஆனாலும் அவர் வந்து பிலிபி சில உபாதைகளுக்குள்ள சில பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போனார் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவளுடைய தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிற்று கண்டு பவுனையும் சீலாமையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள இடத்தில் எழுத்து கொண்டு போனார்கள் பவுலுக்கு வந்து யூதர்களாலே பிரச்சனை வரவில்லை ஆனால் அங்கே குறி சொல்கிற ஆவியை உடைய ஒரு பிள்ளைக்குள்ள இருந்தத அவர் விரட்டினதினாலே அந்த குறி சொல்ற ஆவியை எதிர்த்தது நிமித்தமாக பிலிப்பு பட்டணத்தில் அவங்களுக்கு எதிர்ப்பு உண்டாச்சு அந்த இடத்துல இவர்களை கொண்டு போய் அடிக்கிறதுக்காக அவங்க எழுதிட்டு போனாங்களே தவிர யூதர்கள் மூலமாக இவருக்கு எதிர்ப்பு அதிகமாக அங்கே வரவில்லை எனக்கு அண்பாண்டுடைய பிள்ளைகளை இந்த ரெண்டு நேரத்துலையும் அவர் வந்து கிறிஸ்துவுக்காக அவருடைய சுவிசேஷத்துக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அவருடைய தேவைகளை எல்லாம் எப்படி இவங்க சபி சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லை ஒரு தேர்ட் டைம் பிலிப்பியர் நான்கு பதினைந்து பதினாறு வாஸ்து பாக்குங்க மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதுனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் கவனிங்க கிவிங்ல பிலிப்பியன்ஸ் மட்டும்தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த பிலிப்பியன் சர்ச் வாஸ் அ கிவிங் சர்ச் மக்கதோனியா சபையாரை பற்றி கொறிந்து சபையாட்ட அவர் பேசுகிறார் ஞாபகம் கொறிந்து சபையார்கிட்ட மக்கதோனியா சபையார் ரொம்ப பயங்கரம் கொடிய வறுமையில் இருந்தாலும் தரித்திரராக இருந்தாலும் அவங்க எப்படி கொடுத்தாங்களாம் உதாரத்துவமாக கொடுத்தாங்க அந்த மக்கதோனியா சபையார்ன்னு சொல்லும்போது மெயின் அவர் சொல்கிறது யாருன்னா பிலிப்பியரை தான் கையை அலுவையாச்சு சொல்கிறீங்க நிறைய பேர் நினச்சிக்க மக்கதோனியா சபைன்னா மக்கதோனியான்ற ஒரு சபை இருந்துச்சு கிடையாது மக்கதோனியான்றது இந்தியா மாதிரி ஒரு தேசம் அதில் பிலிப்பியர் என்கிற பட்டணம் பிலிப்பியர் சபை பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபை ஸோ இவர் பாருங்க அவங்க எப்படி இருந்தாங்களாம் எப்படி கொடுத்தாங்களாம் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷத்தை வாசிங்க அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் ரெண்டு குருந்தியர் பதினொன்னு ஒன்பது வாசித்து பாருங்க நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை சரி மக்கதுனியாவில் வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் கைய உயர்த்தி அழுவியா சொல்றீங்களா மக்கதோனியாவில இருந்து வந்த சகோதரர் இதுதான் எப்பா பிராத்து இவங்க வந்து என்ன பண்றாங்க குறிந்து சபை அவரை சப்போர்ட் பண்ணலங்க அவர் அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த கொரிஞ்சு சபைக்கு இவ்வளோ கொடுத்தாரு அவ்வளோ டீச்சிங் எடுத்தாரே அவங்களில் இந்த பிலிப்பியர் சபை தான் போஷனுடைய ஊழியத்துக்கு ஆதாரமாக இருந்து கொடுத்து பௌல போஷலனை அவர்கள் ரொம்ப தாங்கி இருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்போம் லூயாம் ரெக்கார்டட் ஸ்ட நீங்கள் பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் பெண்கள் ரட்சிக்கப்பட்டதை குறித்து நம்ம வாசிக்க முடியும் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூன்று வாசித்து பார்க்கும்போது ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தேத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் சத்தமா ஒரு அலிலுயா சொல்றீங்களா ஸோ நீங்கள் இங்கே பார்க்க முடிகிறது இந்த பிலிப்பிய சபையில் ஃபீமேல் கன்வர்ட்ஸ் முக்கியமாக இந்த லிடியா இவங்க தான் வந்து இந்த ஊருக்கு எழுப்புதலுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறாங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார் சொல்லுங்க அலேலுவா என் அன்பு சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் கூட பெண்கள் முக்கியமான பங்கு வகித்தார்கள் அவர்கள்தான் அவருடைய ஊழியத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்திருந்தார் அவர்களுக்கு சுகம் கிடைத்திருந்தது அப்போ சிலர்கள் அவரோடு கூட பனிரெண்டு பேர் ஆண்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தில் அநேக பெண்கள் அஸ்திபாரமாக இருந்து அவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள் ஸ்திரீகள் கனம் பொருந்திய ஸ்திரீகள் என்று சொல்லி ஏசப்பா கூட இருந்த ஸ்திரீகளை குறித்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது அவங்க எப்படி அவங்க காணிக்கைகளால் ஊழியம் செய்தாங்கன்னு நீங்கள் பார்க்க முடிகிறது பிலாத்துடைய மனைவியும் அதில் ஒருத்தி ஆண்டவராக இயேசு வந்து ஏழு ஆளுவிகளை துரத்தின ஸ்திரீ லூக்கா எட்டாம் அதிகாரத்துல மூணாம் வருஷத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஏரோதியின் காரியக்கானனாக கூசாவின் மனைவி யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இரு அவங்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்தார் இவங்க எல்லாம் அவர் கூட இருந்து ஊழியம் செய்கிறத நீங்க பார்க்க முடிகிறது ஸ்திரீகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் இங்கே பாருங்கள் இந்த பிலிப்பு சபையில முதலாவதாக ரட்சிக்கப்பட்டவங்க துணி துவைக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல போய் ஒரு உட்கார்ந்து இருக்கிறார் பட்டணத்துக்கு வெளியே ஆற்றின் அருகே போய் அங்கே உட்கார்ந்து அவர்களிடத்தில் பேசி இருக்கிறார் அங்கே என்கிற ரத்தாம்புரம் விற்கிறவள் அவள் ரத்தாம்புரம் அந்த டிரெஸ் விற்கிற அந்த ஸ்திரீ அவள் ஒருவேளை துணிகளை ட்ரை பண்றதுக்காக அந்த ஆற்றின் அருகே வந்திருக்கலாம் அவளை கத்து வந்து தெரிந்து கொள்கிறார் அவளுடைய திறக்கிறார் அவள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புறாள் அவள் ஞானஸ்தானம் பெறுகிறாள் அவள் குடும்பத்தார் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அவள் எங்கள் வீட்டில் வந்து தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுடைய வீட்டிலே கொண்டு வந்து பவுலை சீலாவை திமுத்தியை தங்க வச்சு ஊழியத்துக்கு அஸ்திபாரமாக பிலிப்பியர் சபையில் மாறினது மாதிரி உங்க வீட்டை ஆண்டவர் ஒரு ஊழிய ஸ்தலமாய் மாற்றுவாராக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல ஸோ இந்த அப்போ சில நிருபத்தில் என்னென்ன மெயினான காரியங்களை பௌல போசலன் அவர்களிடத்தில் சொன்னார்ன்னு சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் பௌல போசலன் இவங்களை பார்க்கணுன்னு ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறார் இவங்க மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு ஒவ்வொன்றுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அது வந்து விளங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இவருடைய கட்டுகளை குறித்து இவங்களுக்கு பாருங்க அவர் இருந்து எழுதின கொலோசியர்க்கு எழுதப்பட்ட நிருபம் எபேசியர் எழுதப்பட்ட நிருபம் ஃபிலேமோன் இப்போ லூக்கா இவரோட கூட இருந்து அப்போஸ்ட் நடவடிக்கைகள்லாம் எழுதினார் அவர் வந்து இப்போ இவர் கூட இல்லை ஏன்னா இது கடைசி இம்ப்ரெஷன்மெண்ட் ரோமா புரியலேருந்து அவர் எழுதினது இல்லாட்டி அவர் இன்னும் நிறைய எழுதியிருப்பார் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு எழுதுற இந்த முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு மத்த நான் வைக்க விரும்புகிறேன் இவர் என்னென்ன கருத்துக்களை இவங்களுக்கு வைக்கிறார்னு சொல்லி சொன்னால் மெயினாக இஸ் அட்வானிஷிங் தெம் டு ஒர்க் மோர் ஃபார் கிரைஸ்ட் ஈவன் இன் த மெஸ்ட் அதே மாதிரி அவருடைய தேவைகளை எல்லாம் கத்தர் சந்திப்பார்னு சொல்றாரு கையை வயத்து அழுவியா சொல்றீங்களா சத்தம் அழிவியா சொல்றீங்களா ஸோ இவருடைய இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து இவங்களை கட்டி எழுப்புகிறதாக இருக்கிறது முதல்ல தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் அடுத்தது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை பற்றி சொல்கிறாரு அதுக்கப்புறமா இவருடைய பாட்களையும் சொல்லி ஃபைனலாக கஸ்தருக்குள்ளே நிலையாக இருக்க சொல்கிறார் சொல்லுங்கள் லே லுயா ஸ்பிரிச்சுவல் கன்சிஸ்டன்ஸியை பற்றி நீங்கள் ஃபிலிப்பீன்ஸில் படிச்சுக்கலாம் ஸ்பிரிச்சுவல் கன்சிஸ்டன்சி ஸோ பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் திமோத்தியோ பற்றி அவர் சொல்லுகிறார் இவர் பவுலோடு இருந்த ஒரு ஆவிக்குரிய மகன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹி வாஸ் எ ஸ்பிரிச்சுவல் சன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் திமுத்தையும் தன்னையும் பிலி திமோத்தையும் அவர் பிரித்து பேசலை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் திமுத்தையும் திமோத்திய தன்னை விட கீழே பார்க்கல தன்னுடைய உடன் ஊழியக்காரனா தன் குமாரனாக இருந்தாலும் தனக்கு ஈக்குவலாக ஸ்டேஜ் கொடுத்துருக்கிறார் அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம் தீமோத்தையும் பவுலுக்கு துரோகம் பண்ணல பவுலுக்கு விரோதமா வேற ஒரு சபை ஆரம்பிக்கல பவுலுக்கு கீழே ஒரு மகனா இருந்து சபைகளை வளர்த்தார் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் த ட்ரூ ரிலேஷன்ஷிப் இவரை நம்பி ட்ரெயின் பண்ணுறாரு அவர் அந்த ட்ரெயினிங்கை வாங்கிட்டு பவுலுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறார் அதனால உத்தம குமாரனாகிய தீமோத்தியுவேன்னு கூப்பிடுறார் ஏன்னா இந்த பிலிப்பியருக்கு எழுதப்படுற இந்த நிருபம் அந்த ரோமாபுரியில் இருக்கிற அந்த அரஸ்ட் பண்ணி இருக்கிற அந்த நாட்களில் அப்போ கூட திமுத்தியூ வந்திருக்கிறார் பாருங்கள் திமோத்தீவ் வந்து ரொம்ப அஃபெக்ஷனட்டாக அவர் கூட இருந்திருக்கிறார் ரெண்டு பேரும் ஆண்டோடைய ஊழியக்காரங்களா இருந்திருக்கிறாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பிலிபி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஸோ சைன்ஸ் எல்லாருக்கும் அவர் சொல்கிறாரு அப்படின்னா காங்கிரிகேஷனுக்கு எழுதுறாரு அடுத்தது பாருங்கள் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் அப்படின்னா சபையுடைய ஆரம்பம் இல்லை இப்போது எபேசுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இவர் எழுதின நிருபங்கள் மூலமாக இந்த ஓவர்சீயர்ஸ் பிஷப்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி இந்த பிலிப்பியன் சர்ச் வந்து நல்ல ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து இருக்கிறது மற்ற சபைகளுக்கு எழுதின நிருபங்களை இவர்கள் படித்து கேட்டு சபையில் தலைமத்துவத்தை உருவாக்கி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு சர்ச்சாக இவங்க மாறி இருக்கிறாங்க ஆகவே தான் இவங்களுக்கு அட்ரஸ் பண்ணும்போது இந்த பிஷப்ஸ் அண்ட் ஓவர்சியர்ஸ் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது அந்த பிள்ளைகளே இப்போ அவங்களுக்கு அவர் எழுதும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அவருக்கு கொடுக்குற ஆசிர்வாதத்தை பாருங்க நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறது என்னங்க கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக எந்த ஊழியம் செஞ்சாலும் அந்த இடத்துல நீங்கள் முதலாவதாக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க கிருபையும் சமாதானமும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஊழியம் சிறப்பாக இருக்கும் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பிள்ளைப்பேர் ஒன்று மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி கைய ஒரு அலுவைய சொல்லுங்க கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால் உங்களை நினைக்கும் போது நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணேன் கைய உயர்த்தியவர் அலுவல்வியார் சொல்றீங்க நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் ஒரு ஊழியக்காரனுடைய மனசுல உங்களை பத்தி சந்தோஷமான ஒரு ஜபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக கத்தர் முடிப்பார் உங்கள் லைஃப்ல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்கறேன் போய் ஒப்புரவாக வேண்டியவங்களோடு ஒப்புரவாகுங்க முக்கியமாக ஜெபிக்கிறவங்க உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிற தலைமைத்துவம் இருக்கு பார்த்தீங்களா அவங்களோட சண்டை போட்டுவிட்டு உங்களால் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது கோ அண்ட் ரீகன்சைல் வித் தம் அண்ட் சீ த டேர்ன் அரவுண்ட் ஆஃப் திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கத்துற அப்படி குறித்து நான் பண்ணுகிற ஒவ்வொரு மீட்டை பற்றியும் கையைவே தள்ளவியார் சொல்கிறீங்களா அப்போது டெய்லி அவர் பண்ணுற ஜெபத்தில் கண்டுவரேன் இந்த ஃபிலிப்பியர் நத்திருக்கிறார் எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கிறார் பட் கேன் யூ சீ

டு யூ ஹேவ் அப்பிரிச்சுவல் கவர்னன் டு வித் யுவர் பாஸ்டர் சபைக்கு ஏனோ தானோ போனோ வரோன்னு இருக்கக்கூடாதுங்க உங்க முகம் உங்க பாஸ்டருக்கு பரிச்சயமா இருக்கணும் உங்க பாஸ்டர் கூட உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் சபையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா பாஸ்டர்கிட்ட போய் இந்த சைன் வேணும் இந்த லெட்டர் வேணும்னு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை யூ நீட் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் அருமையான பாஸ்டர் சாம் சுந்தரமாவுடைய திருச்சபையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒவ்வொரு பகுதிகளிலும் கொடுத்து அவருடைய ஜோம் பண்ணுவேன் என்னை பார்த்தாருனாவே என் கண்ணுக்குள்ளே பார்த்து என்னை ஆசிர்வதிப்பார் சாம் சுந்தரம் ஐயா எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் என்னை பார்த்துட்டாருன்னா என் அவருடைய கண் என் மேலே இருக்கும் என்னை பார்த்து விசாரித்தா இருப்பார் எப்படி இருக்கிறீங்க மேடையிலருந்தே கேட்பார் முடிஞ்சோன்னு கூப்பிட்டு ஆல்வன் எப்படி இருக்கிறீங்க ஊழியெல்லாம் எப்படி இருக்குது ஃபுல்லாக விசாரிப்பார் அவட்ட போய் தனிமையில் நான் போய் பேசியிருக்கிறேன் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன் அவருடைய வாழ்நாளை குறிச்சு அந்த ஒரு ஆசீர்வாதம் அவர் பலவீனமாக இருக்கும்போது நான் போய் பார்த்து அவட்ட ஜாம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் அவர் நீங்க நாட்கள் இருக்க மாட்டேன் நீ போய் அவட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கொள்ள என்று சொல்லி சொன்னார் சில வேளையில் கத்துறது வெளிப்படுத்துவார் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை குறித்து சொன்னார் இதுதான் கடைசி அவர் நடத்துகிற பவர் மீன் வாங்கு ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுவார் பவுல போசலன் தங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த தாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த இந்த பாசரை அவங்க மறக்கலை அவரை அவங்க உபசரித்தாங்க அவருடைய கஷ்ட நேரத்தில் கூட இருந்தாங்க பவுல் அவங்கள மறக்கவே இல்லை அவர் அவர்களுக்காக ஜெபித்துக்கிட்டே இருந்தார் மேன் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி அப்போ அந்த லிடியாவை எப்படி யோசித்து வச்சிருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களை அப்படி எப்படி உங்க அப்படி யோசித்து ஸ்தோத்திரம் கொடுக்கற வேலையெல்லாம் செய்யறாரு எவ்வளோ அதிகம் எப்படி இருக்கக்கூடாது ஐயோ அடுவரே பல மாசமா சபைக்கு கிடையாது அண்டுவரே அந்த ஆத்துமாவுக்காக அப்படின்னு உங்களை நிமித்தமாக கண்ணீர் விட்டு ஜெபிக்க கூடாது உங்களை பத்தி நினைக்கும் போதே சந்தோஷமா அப்பா இந்த பிள்ளை கத்திர இதுதாங்க தேவை இதுதாங்க தேவை உங்களை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பெருகுனா கருப பெருகும் கிருப பெருகுனா ஆசீர்வாதம் பெருகும் அதுக்குதான் சொல்றேன் நீங்க உங்க ஊழியத்துல இது அன்பு சகோதரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து சேர் எடுத்து போடுறாங்களே இந்த சகோதரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து மாப் பண்றாங்களே சர்ச்சை ஸ்தோத்திரம்ன்றவர் அவங்களோட ஆசிர்வாதிங்க உங்களை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் உங்ககிட்ட நேர்ல வந்து பேச வேண்டாம் பவுல் பாருங்க சிறை இருந்து பிலிப்பு சபைக்காக ஸ்தோத்திரம் பண்றார் கத்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய மனசுல என்ன ஆசீர்வாதம் தெரியுமா உங்ககிட்ட அவர் தொடங்கின்னு அந்த நல்ல காரியம் நிச்சயமா முடிச்சு கொடுப்பார் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் நன்மைகளை தருவாராக தேவன் அற்புதங்களை செய்வாராக குறைச்சலில் உதவி செய்யும்படி பிலிப்பிய சபை மகதோனியாவில் இருந்து கொடிய தரித்திரத்திலும் பயங்கரமான பஞ்சம் இப்படிப்பட்ட தெரியலப்பா ஆனா அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் கூட நாங்கள் கொடுக்குற காணிக்கையை வாங்கியே ஆகணும்னு சொல்லி முரண்டு ஊழியத்தின் மேல் கரிசனை உள்ளவர்களாக எங்கள் அண்ணன் எங்கள் ஊழியோன்னு சொல்லி ஒரு குடும்பமாக நினைத்து எங்களோடு இணைந்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தேங்க் தேங்க்யூ ஃபார் தி சில்றங்களும் அவங்க தலை மேலே வைத்தது போல அவங்க சிரசின் மேலே என் கரங்களை வைத்து நான் நேரில் பார்த்தா எப்படி ஆசீர்வதிப்பேனோ அதே போல என் ரெண்டு கரங்களை அவங்களுக்கு நேராக நீட்டி ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐ பிளஸ் எவ்ரி ஒன் லோ அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவருடைய உறவுகளை ஆசீர்வதியும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அன்றுவரே இவர்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரியந்தவும் அதை முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இவர்களை நினைக்கிற போதெல்லாம் உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் நீர் ஆசீர்வதியும் இவர்களை பலப்படுத்தும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமியுள்ள நாமத்தில் ஆசீர்வதி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சத்தமோ ராமேன் சொல்லுங்க தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நெசாவின் மூலமாக ஊழியங்களை செய்ய வைக்கிறார் அநேக ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் அநேகருக்கு உணவு நாங்கள் அளித்து வருகிறோம் கத்தருடைய கிருபையினாலே நீங்க கொடுத்த அந்த உதாரத்துவமான காணிக்கையினாலே ஆண்டு ஒரு பாருங்க அந்த அந்த வெஷில் வாங்குறதுக்கு கிருபை செஞ்சுட்டார் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இங்கே சென்னைக்கு வரல கோயம்புத்தூர்ல இருந்து ஏற்றிட்டாங்க நேற்றைய தினம் பல இடங்கள்ல போய் சாப்பாடு கொடுக்க கத்தர் கிருபை செய்தார் நேற்று தினம் பல இடங்களில் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த கிளீனிங் பண்ணுறாங்கல்ல ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்காக ரொம்ப ஜோம் பண்ணுங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கெல்லாம் சுகாதாரத்துறையில் இருக்கிறாங்க அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இது போய் சாப்பாடு கொடுக்க கத்தர் கிருபை செய்தார் அவங்கள எல்லாம் ஆசிர்வாதித்து ஜோம் பண்ணுங்க ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஆசீர்வாதி இந்த நாளில் பிறந்த நாள் திருமண ஆண்டு நிறைவுகளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசிர்வதிக்கிறேன் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள் பர்த்டே அண்ட் வெட்டிங் டேஸ்க்கு வை டோன்ட் யூ டேக் அ ஸ்பெஷல் ஒன் டே ஆஃப்ரிங் அண்ட் சென்ட் உங்களுடைய சம்பளத்திலிருந்து அல்லது ஒரு நாள் சம்பளத்தையோ அல்லது ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங்கையோ உங்கள் மனசில் ஏவப்பட்டபடி நெஸ்ஸாவுக்கு ஒவ்வொருத்தரும் உங்கள் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி விதைச்சிங்கன்னாவே நம்ம பொருட்படுத்திக்கலாம் கவனிங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஒரு நாளைக்கு நம்ம சமையல் பண்ணி ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புளுக்கு கொடுத்துட்டு இருந்தது இப்போது அப்படியே மும்மடங்காக மாறி தௌசண்ட் பீப்புளுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர் டே அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாத்தையும் செலவு பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஸோ தேவைகள் அதிகமாக இருக்கிறது கத்த இடத்துல ஜவு பண்ணிக்கொள்ளுங்க ஆண்டவை நெஸ்ஸாவை தடையில்லாமல் நடத்தணும் ஒவ்வொரு நாளும் நெஸ்ஸாவுடைய அந்த வேன் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் நீங்கள் எங்கேயும் வருவீங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன் பசியோடு இருந்தேன் நல்ல வேலை வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ ஏழு ஜனங்களை நம்ம பராமரிக்கிறோம் கற்று நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வாத்து வர்த்திக்க பண்ணுவார் திருமண ஆண்டினர்களை கொண்டாடுகிற பிறந்த நாட்களை கொண்டாடுகிற உங்களை இன்னைக்கு பிலிப்பியர் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின்படி உங்களின் நற்கரியை தொடங்கினவர் அஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்களின் நற்கரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நால்பரியந்தம் முடிய நடத்தி நான் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசிர்வதிக்கிறேன் கத்தரை செய்வாராக செய்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகதோபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராயிருக்கிற ஏ சுகிறிஸ்துவின் பிதாவாக பிதாவாகியதே அன்பு பருசுத்தாவிய அன்யோன்ய ஐக்கியம் பாதுகாவல் சமாதானம் இன்றுமென்றும் சுதா காலங்களும் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக ஆமேன் ஆமே அன்பான நேயர்களே இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூமா ஊழியங்கள் எண்பத்தி ரெண்டு ஜவஹர்லால் நேரு சாலை சிம்ஸ் மருத்துவமனை எதிரில் வடப்பழனி சென்னை இருபத்தி ஆறு உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம் எங்கள் இணையதள முகவரி டபிள்யூ